மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு உளவளம் உளநலம் பேணவே அச்சம் தவிர் தயக்கம் தவிர் வெற்றி காணலாம் என்ற தலைப்பில் வெற்றி பெற எண்ணங்களை மேம்படுத்தலாம் என்று விளக்க விரும்புகிறோம். நாம் எண்ணங்களை மனதுக்குள்ளே போட்டு உருட்டி கொண்டிருக்கோம், இப்படி இப்படி எண்ணி வச்சிருப்போம். அதனை செயற்படுத்தக்கூடியதாக எமது செயற்திட்டங்களை நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோமா? அதன்படி இந்த எண்ணங்களை நிறைவேற்ற என்னென்ன பண்ணுகிறோம் அல்ல என்னென்ன செய்கின்றோம் என்றதை நாம் தயார்படுத்தி கொண்டு இருந்தால் மட்டுமே எமது எண்ணங்கள் போல் நாங்கள் வாழ முடியும். ஆகவே தன் முன்னேற்றம் அல்ல சுய முன்னேற்றம் அல்ல சுய முன்னேற்ற வழிகள் என்று நாங்கள் பார்க்கும்போது வேஸ் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் என்ற வகையில் பல நூல்கள் வழிவருகின்றன. அதை நாங்கள் படித்திருக்கிறோமா? அது பற்றிய காணொளிகள் யூடியூப் காணொளிகள் தலைமுடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கு. சுய முன்னேற்ற வழிகள் அதாவது வேஸ் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அல்ல தன் முன்னேற்ற வழிகள் அல்ல சுய முன்னேற்ற வழிகள். அதே போல் பல கட்டுரைகளில் வெளிவந்திருக்கு. உதாரணமாக டான் தமிழொலி டான் டிவி ஊடாகவும் இந்த உளநல பகுதி இப்போ உண்டு. அவை நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறீர்களா? அதிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்களை நீங்கள் பொருட்படுத்தி உங்களோட பயங்களை தீர்த்து அச்சங்களை தீர்த்து தாமதங்களை நிறுத்தி தயக்கத்தை தவித்து முன்னேற எண்ணியுள்ளீர்களா என்ற ஒரு கேள்வி சமூகத்தில் நீங்கள் ஊரில் கேட்டிருக்கலாம் அல்ல யாரும் கேட்கக்கூடும். இதன் அடிப்படையில் பல தகவலை பெற்றவர்களும் இருப்பேன். இது இந்த சுய முன்னேற்ற வழியில் கணக்கு தகவலை பெற்றிருக்கலாம். பிற விரும்புபவர்களும் இருக்கலாம். எமது உரையிலும் தங்கள் முன்னேற்றத்தையே இலக்காக கொண்டிருக்க வேண்டும் என்போம். அவை நாங்கள் இந்த இலக்கை தீர்மானிக்க வேண்டும், எங்கே போகிறோம்னு சொல்லி. ஆகவே தங்களது முன்னேற்றமே தங்களது இலக்காக இருப்பின் அச்சம் வரக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. எங்களுடைய இலக்கு அப்படியா அடைஞ்சே செய்வோம் என்று நாங்கள் தீர்மானிச்சிட்டோம்ல, பிறகு பயப்பட வேணும். ஆக அச்சம் வரக்கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது. ஆக அச்சம் தயக்கமின்றி முன்னேற முயன்றால் தோல்வி கூட அஞ்சி ஓடிவிடுமே. அது தோல்வி உங்களுக்கு கிட்ட வரமாட்டாது. ஏன் தயக்கமின்றி அது அச்சமின்றி பயமின்றி நீங்கள் உற்சாகமாக முன்னேறுகிறீர்கள். எமது இலக்கை அடைய வேணுமென்ற குறிக்கோளை அடைய வேணுமென்ற நோக்கில் முன்னேறி கொண்டிருக்கும் போது வெற்றி உங்கள் பக்கம்தான் வந்து சேரும், தோல்வி கிட்டாது. அது எண்ணிக்கொண்டு அச்சப்படுவதனால் அல்லது பயங்கொள்வதால் எமது நிலை தடுமாறலாம். இது ஒரு வீக் பாயிண்ட். அதாவது அச்சப்படுவதால் இல்லை பயப்படுவதால் எங்களோட நிலை குழம்பி போயிடும், தடுமாற போவோம். அதே போல் எமது நிலை ஒரு இடத்தில் ஒன்றை வைத்துவிட்டு இன்னொரு இடத்துல தேடுவதும் எதை முதலில் செய்வது எதை அடுத்து செய்வது என்று குழம்புவது போன்ற பல தடுமாற்றங்கள் வர வாய்ப்பு உண்டு. நீங்கள் வீட்டில் இதை பார்த்துருக்கீங்க, ஒரு பயம் வந்துட்டேன்னா அச்சம் வந்துட்டேன்னா நேரம் போயிட்டு நேரம் போயிட்டேன்னு ஒரு பயப்பீதி இருக்கலாம். அது போதே நீங்கள் வீட்டில் அவதானிக்கலாம், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், இதை வச்சு அதை வச்சு தேடுறது நீங்கள் குழம்பி கொண்டு இருப்பீங்க. ஆகவே அச்சம் தவிரென்றும் பயங்கொள்ள வேண்டாம் என்றும் அடிக்கடி நினைவூட்டுவது இதனால்தான். இது நாங்கள் அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் நாங்கள் இலக்கை அடைவோணுமென்ற நோக்கம் மட்டும் மனதில் வச்சு கொண்டு செயற்படுவோம். அச்சம் பயம் இருக்கும் வரை தடுமாற்றம் வரலாம். அந்த நேரம் உள்ளத்தில் மனத்தில் தெளிவின்மை இருக்கும். அவங்களுக்கு தெளிவற்ற குழப்பத்தில் தெளிவின்மை இருக்கும். அதனால் தங்கள் முன்னேற்ற வழியில் செல்ல தயக்கம் இல்லை. அதையே கொஞ்சம் இன்றைக்கு நாளை செய்வோம் அல்ல பிறகு பார்ப்போம் அந்த ஒரு தயக்கம் அது ஒரு பின்வாங்கல் குணம் வந்துடும் உங்களுக்கு. ஆக அதை தவிர்க்க வேண்டும். அச்சம் பயம் இல்லை என்றால் தயக்கம் பின்வாங்கல் ஆட்டோமேட்டிக்கலாக அதை நாங்கள் நிறுத்தலாம். ஆகவே அச்சம் தவிர்க்கவும் பயங்கொள்ளாமல் வரும் தடுமாற்றத்தால் உளவுடல் சோர்வு வரலாம், உங்களுக்கு உளப்பலகினம் பெறலாம். ஆகவே பஞ்சி அழுப்பு என்று சாட்டி சொல்லி முன்னேற தயங்குவதும் உண்டு. இதே பயத்தாலே அழுப்பாக கிடக்கின்ற வீட்டில் இருக்க பாப்பியம். ஆகவே என்ன காரணம் கூறி எதற்கு தயங்கினாலும் முன்னேற முடியாமல் தான் போகும். ஆக முன்னேற்றம் என்பது அச்சம் பயம் அல்லது தயக்கம் அல்ல பின்வாங்கல் இருக்கும்போது முன்னேற வாய்ப்பு இருக்கும். அவை நேரம் பொன்னான என்பது யாருக்கும் பொருந்தும். குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்து முடிப்பதை விட சரியான நேரத்தில் பொருத்தமான செயலை விரைவாக செய்து முடிப்பதே பொருந்தும். யாருக்கு? நேரம் பொன்னானது என்பதற்கு.
ஆகவே எனவே அச்சம் தவித்து தயக்கம் தவித்து சரியான நேரத்தில் விரைவாக பொருத்தமான வேலைகளை செய்து முடிப்பவருக்கு வெற்றி பெற முடிகிறது. எனவே வெற்றி பெற எண்ணங்களை மேம்படுத்தி பழகுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறதுக்கான பின்னூட்டமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.